apocalypse. ஓ ஹே கைஸ் வெல்கம் பேக். நான் தான் இனியது நான் தான் உங்கள் சன்ராக். இந்த வீடியோ கடையில் பண்ணக்கூடிய இந்த கேஸ்டில் பாருங்களேன், எப்பா ஏமாச்சிட்டோன்னு தெரியல, பொறுமையாக உட்காந்து உட்காந்து செஞ்சுருக்கான். ஸோ நம்ம கூட இருக்கிறது இப்போ அக்கியோ அக்கியோ லால் போயும் நம்ம சிக்ராவும் தான். இப்போ நான் 4K ஸ்பெஷல் கியூ அண்ட் சொன்னேன்ல, அது சொன்ன மாதிரியே வந்துட்டேன். முதல் க்வெஸ்சன், யூ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் யூடியூபர் இன் தமிழ் அண்ட் இன் இங்கிலீஷ்? தமிழ்னா எனக்கு பிடிச்ச யூடியூபர் நம்ம சிக்ரா தான். எனக்கு தமிழ்ல எனக்கு பிடிச்ச யூடியூபர்னா நம்ம சிக்ரா தான்ப்பா. இங்கிலீஷ்ல தானா ஜெல்லி சாப்பிட்ற ஜெல்லி இல்ல, ஒரு யூடியூபர் ஜெல்லி இருக்கான் அவனுக்கு. அடுத்து ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன பார்ப்போம் ப்ரோ, உங்களோட அண்ட் சிக்ராவோட ஃபேஸ் ரிவீல் எப்போ? எப்பமா எப்போ? இருங்க நான் அவனுக்கு பண்ணுறேன். ஏங்கடியோ ஓகே இப்போ அது சரி. ஃபேஸ் ரிவீல் வந்து எங்களுக்கு போதுமான சப்ஸ்கிரைபர்ஸ், இதுக்கு மேலே வேணுமையா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கஷ்டப்படுறது தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். ஐயோ இவன் ஒருத்தன் கேட்டி மூலம் இருக்கணும். சரி அடுத்த க்வெஸ்சன் ப்ரோ, உங்களோட ரியல் நேம் என்ன? யோ 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 ஸோ என்னோட ரியல் நேம் என்னன்னா SURAJ சூரஜ். அதை நான் போகும் ரொம்ப பழைய வீடியோல ரிவீல் பண்ணிட்டேன், நிறைய பேர் பார்க்கலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த அக்கிஷன் என்னது இப்படி பண்ணுன்னு தெரியும் எனக்கு ப்ரோ, இப்படி பண்ணுன்னு தெரியும் ப்ரோ, அதனால தான் நான் பீஸ்ஃபுல் பண்ண முடியும். ஐயோ சொல்லிட்டனும், சவுண்டு பயங்கரமா இருக்கீங்க. ஐயோ யோ யோ யோசிக்க உங்க வாய்ஸ் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குதே, அப்படியா ப்ரோ? தெரியல ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, கமெண்ட் சொல்லுங்க ப்ரோ. உண்மையிலேயே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கா இல்ல அவனுக்கு மட்டும் அப்படி இருக்கானே ப்ரோ? வை யூ ஸ்டார்ட் யூடியூப் ப்ரோ? நிறைய என்ன சொல்ல, நான் போர்டு இதன் தான் ஸ்டார்ட் ஆனேன், இவ்வளவு தூரம் போகும் தெரியும் எனக்கே தெரியாது ப்ரோ. You and Akio, TGT, etc. friend ஆனீங்க. அது வந்து எப்படின்னா, அது ஒரு பெரிய கதைங்க. நான் லாக்டவுனில் போர்டுச்சுன்னு ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கினேன். ஸ்டார்டிங்கில் பயங்கர மொக்கையாக போயிட்டு இருந்துச்சு. 60 வீடியோ போட்டேன், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வெறும் 60 சப்ஸ்கிரைபர் தான் செஞ்சு, எக்ஸ்ட்ரா ஒன்று கூட வரல. அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து திடீர் திடீர்னு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் திடீர்னு வராமிச்சிட்டாங்க. திடீர்னு ப்ராப்ளம் ஆகிட்டேன். உடனே இந்த இவனும் நல்லா தானே வீடியோ போடுறான், நம்மளையும் ஒரு எஸ்எம்பி கூப்பிடாமா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்ட பிறகு தான் அது சரி, அப்படியே மாற்றி மாற்றி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஐயோ அப்படியே எஸ்எம்பியில் சேர்ந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே சந்திச்சுக்கிட்டோம். அடுத்த கேள்வி என்னன்னா, ஐயோ அக்கியோ ப்ரோ, இந்த கேள்வி தான் என்ன ரொம்ப கெடுப்பேத்திச்சு. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான், ஒரு கொஸ்டின் மொதல் கொஸ்டின் நத்திங், ரெண்டாவது கொஸ்டின் நத்திங்கா, எதுக்கே இப்படிலாம் கமெண்ட் பண்ணிருக்கு? கமெண்ட் பண்ணாமலே இருக்கலாமையா? கரெக்ட் ப்ரோ, சரி நெருப்பு உள்ள வந்து ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ப்ரோ, விச் இஸ் யுவர் ஃபேவரட் பெட்ராக் ஆர் ஜாவா? விச் இஸ் யுவர் மாபா சாரி விச் இஸ் யுவர் ஃபேவரட் மைன்க்ராஃப்ட், ஜாவா ஆர் பெட்ராக் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபார்முலா பண்ணுறோம்ல, இந்த அயன் ஃபார்மு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மு அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மு ஹவுஸ்லாம் பில்ட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் எனக்கு பெட்ராக் பிடிக்கும். ஆனால் மற்ற விஷயங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி, டக்கு டக்குன்னு அதை பண்ணணும், டக்கு டக்குன்னு மூவ் பண்ணணும், டக்கு பக்கன்னு அடிக்கணும், ப்ளேஸ் பண்ணும்பாக்க, அந்த விஷயத்தில் எனக்கு ஜாவா பிடிக்கும். ஸோ யா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மாப் இன் மைன்க்ராஃப்ட் எக்ஸப்ட் தி எண்டர் ட்ராகன்? எனக்கு ஃபேவரட் மாப் தான் மாம்னா க்ரீப்பர் ப்ரோ. மொதல் விஷயம் பச்சை கலரில் இருக்கும், ரெண்டாவது விஷயம் எந்த ரேட் ஆரம்பம் போட்டிருந்தாலும் தப்புன்னு ஒரே ஷாட்டில் காலி பண்ணிடும். அதுவும் சார்ஜ் க்ரீப்பர் எப்போ சொல்லவே தேவையில்ல. நானும் சண்டை போட்டுக்கோ உண்மையிலேயே, அண்ணன் தம்பி கூட சண்டை வளர்க்கம் தானே.
Yo, yaar, yaar. Bro, what game you like? No, other than Minecraft. Not Minecraft, but other than Minecraft. So... PC la Age of Mythology, Assassin's Creed, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கேம் இருக்கு. அந்த ரெண்டு கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோ, இனி அது ப்ளூ கலர்லேருந்து இந்த மாதிரி கிரே கலர் மாறுமா? அது எனக்கு தெரியாது. இப்போ புதுசாக இருக்கு. யுவர் நேம், யுவர் ஏஜ், என்னோட ஏஜ் வந்து 16. ஃபேஸ் ரிவீல் வென் ஜிக்ரா இஸ் யுவர் பிரதர் ஆர் ஃப்ரெண்ட். பிரதரியா? பிரதர் ப்ரோ. ஸோ ப்ரோ, நீங்கள் ஏன் வேறு கேம் ட்ரை பண்ணலை? நான் ஏன் வேறு கேம் ட்ரை பண்ணலன்னா, பிகாஸ் மைன்கிராஃப்ட் தான் நிறைய சொல்கிறேன், நிறைய விதவிதமாக கண்டென்ட் போட முடியுது. நான் ஆயிரக்கணக்கில் கூட கண்டென்ட் ரேட் அதிகமாக இருக்குது. பட் அது இன்னொன்று, சில கேம்லேயும் கண்டென்ட் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் என்கிட்ட ஜிக்ரா மல்டி பிளேயரோடு சேர்த்து பார்த்தா அந்த மைன்கிராஃப்ட் மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவும் கேம் நல்லா இருந்தால் மல்டி பிளேயர் இல்லை, மல்டி பிளேயர் இருந்தால் கேம் நல்லா இல்லை அந்தளவுக்கு. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இன்னும் நான் மைன்கிராஃப்டே போட்டுருக்கேன். உங்களுக்கு எதாவது பெட்டர் கேம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹார்ட் கோர் சர்வைவல் 100 டேஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் ப்ரோ, சாதாரண சர்வைவல் ஆனாலே சும்மா சும்மா செத்து போகிறோம். ஹார்ட் கோரில் என்றைக்கு ப்ரோ? அது ஜாவாவில் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ரோ. ஜாவா கூட ஓரளவு வரும், ஆனால் அதுலேயும் செத்து செத்து போயிடும், அது வேறு விஷயம். ஸோ அடுத்த க்வெஸ்சன், வென் ப்ளே மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் ப்ரோ? என்றைக்கு எப்போ மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் ப்ளே பண்ணுவீங்க? அவ்வளோதான், இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சீக்கிரம் அடுத்த வீடியோ போட்டோன்னே அந்த ஜாவா வீடியோ ரெடி பண்ண வேண்டியதான். ஃபாலோ பண்ணுவீங்க ப்ரோ. உங்கள் ஏஜ் என்ன? 16. அண்ட் நீங்கள் கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாக இருக்க எல்லாருக்கும் என்ன சொல்ல, எல்லோரும் பார்த்தோன்னா டக்கு பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. எப்படின்னா அதை பார்த்து தில்லாலாம் நிற்க மாட்டேன், பயந்து வரைச்சி போய் நின்றுவேன். நிஜமா, நான் எந்த எதை பயப்படுற மாதிரி பார்த்தாலும் வரைச்சி போய் நின்றேன், பயந்து ஓட மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு ஏதோ ஒன்று. ப்ரோ ட்ரை பிளாக் மைன் ப்ரோ, ஆர் ஓகே ஆர் நாட் டெல்லிங் வீடியோ. பிளாக் மைன் ப்ரோ வந்து ப்ரோ, அதுவும் மைக்ரோஃபோன் தான் நம்ம ப்ரோ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டூ யூ லைக் ஃப்ரீ ஃபயர்? ஃப்ரீ ஃபயர் பிடிக்காது ப்ரோ. பிஜிஎம் வேணா பிடிக்கும். யூ ஆர் குட் ஆர் பேட் ஆர் நூப்? அது சரி, தெரிலேப்பா. ஐயோ, வரமாட்டேங்க வாயில. நீ கேலா பாய்? ஐயோ, இப்படி இல்லாமையா கேள்வி கேட்பீங்க? அது சரி, சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ, எனக்கு சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கேன், ஆனால் நடந்துக்கிற கேர்ள் மாதிரி நடந்துக்கிறேன் சொல்லுவாங்க. எனக்கே தெரியல ப்ரோ, நான் ஃபேஸ் ரிவீல் பண்ண போது வேணால் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிங்க ப்ரோ. ப்ரோ, யூ ஹேவ் எனி பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? யுவர் லவ்வர் நேமு? யூ ஹேவ் எனி லவ்வரு? ஏன் ப்ரோ, உங்களுக்குலாம் இல்லையனு பொறாமையாக இருக்கா? ஸோ இந்த கியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேலே வருமானு தெரியாது. ஸோ மறக்காம வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப், என்னை பற்றி தெரியும் நினைக்கிறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ண சொல்லுங்க, லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த ஜாவா வீடியோ போடுவோம். ஏஹே, ஒரு 200, இந்த வீடியோ 200 லைக்ஸ், ஒரு 250 லைக்ஸ் ஜாவா வீடியோ போட்டுருவோம். Ah!